இன்னைக்கு பாத்தீங்கன்னா Bangalore choice ல நமக்கு ஒரு டெலிவரி வந்திருக்கு சோ இது என்னன்ற unboxing வீடியோ பார்க்கலாம் சோ எக்ஸ்ட்ரா ஏதோ பொருள் அனுப்பிச்சிருக்காரு என்னன்றத பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்க Easy2 Fishing சென்னை இது பாத்தீங்கன்னா Bangalore Angler's Choice ல வாங்கி இருக்கேன் சோ இவர் பாத்தீங்கன்னா சில பொருளை எக்ஸ்ட்ரா அம்ச்சிருக்காரு என்னன்னு பார்க்கலாம் சோ நான் என்னென்ன பொருள் வாங்கி இருக்கேன்றதும் பார்க்கலாம் சோ இதல என்ன ரேட் அப்படின்றதை தெளிவா நான் வீடியோல காமிக்கிறேன் இவங்க கிட்ட நம்ம ஆல்ரெடி ஒரு பொருள் வாங்கி இருக்கோம் ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் தமிழ்நாடுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது அதாவது தமிழ்நாடு விட்டு fishing accessories எப்படி வாங்குறதுன்றதை நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுறோம் சோ அந்த வீடியோ பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் பாத்துக்கோங்க இல்லனா மேல ஐகான்ல பாப்-அப் ஆகும் அத பாத்துக்கோங்க சோ இவங்க கிட்ட என்ன ரேட்ன்றதை நான் Telegramலயும் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் சோ மோர் தென் சில ஷாப்ஸ்ல இருக்க ப்ராடக்ட்டையும் நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு டெய்லி அப்டேட் வேணும்னா மறக்காம நம்ம Telegram சேனலை Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க Telegram channel daily basis la braid, frocks, any accessories. கம்மி ரேட்ல ஏதாவது ஒரு ஷாப்ல இருந்தனா கண்டிப்பா நான் ஷேர் பண்ணுவேன் நீங்களும் பார்க்கலாம். அதே மாதிரி நான் அப்லோட் பண்ற வீடியோவும் அதல ஷேர் பண்றேன். தென் நான் daily basis la சில pics எடுப்பேன். அதாவது மீனை பிடிச்சத pics எடுப்பேன். அது கூட ஷேர் பண்றேன். சோ நீங்க அதல ஷேர் சோ நீங்க Telegram வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு पर्सनலா ஏதாவது கேள்வி கேட்கணும் உங்க ஏதாவது வேணும்னா நம்ம WhatsApp லிங்க் இருக்கு சோ அதுல பாத்துக்கோங்க பட் இருந்தாலும் நம்ம Telegram சேனல்ல ப்ராடக்ட் அவைஸ் நான் ডেইলি பேசிஸ்ல போட்டுட்டு இருக்கேன் அத பாருங்க பார்த்துட்டு உங்க கமெண்ட சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட சஜஷனை கமெண்ட்ல சொல்லுங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் சோ என்னைக்குலமா தலப்பா கட்டறேன்னு நினைக்காதீங்க முடி அதிகமா இருக்குனால தான் கொஞ்சம் அசிங்கமா இருக்கு அதனால தான் கொஞ்சம் பேண்ட் மாதிரி போட்டுருக்கேன் சோ அப்பதான் முடி கீழ இறங்காது அதுக்காக தான் போட்டுருக்கேன் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்தறலாம் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8x braid அதாவது இது சைனா பிராண்ட் தான் இந்த 8x braid பாத்தீங்கன்னா 280 க்கு வாங்குனேன் சோ 280 க்கு 30 mm + பாத்தீங்கன்னா இதோட capacity பாத்தீங்கன்னா அதல போட்டுந்ததே Sorry, this is 8x braid 30 mm size, so 100 meters. This is the rate of 280 rupees. So this is parkway box, this is box plus this box. We product 8x is try to idea. So that's why So paranga. Silangulukku the color irundha pudikum. So andha mari irukanga neenga vaangi try pannalam. low budget la இருக்கதனால நீங்க once வாங்கி ட்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க high end ல வாங்குனா கூட நமக்கு கொஞ்சம் satisfaction இருக்கும் first எப்படி யூஸ் பண்ணனும்ன்றத கத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் அப்படின்ற பிரைட வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம் நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்றது கம்மி ரேட்ல வாங்கி அதை யூஸ் பண்ணிட்டு ஏதாவது டேமேஜ் ஆச்சுனா நெக்ஸ்ட் லெவலுக்கு போங்க சோ நீங்க முதல்ல கத்துக்கோங்க லேர்ன் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெவல் போங்க சோ இந்த பிரைட் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு நான் ட்ரை பண்ணிட்டு சொல்றேன் Box on super adam kuduthirukanga next pathina nool konjam vandiruchu inda brand pathi ellarkume theriyum so inda brand pathina Rikimaro 4x braid இத நம்ம அவ்வளவா சொல்லணும்னு அவசியம் கிடையாது இதோட ரேட் பாத்தீங்கன்னா 180 ரூபாய் தான் சோ இந்த 180 ரூபாய்க்கு இது வர்த் இல்லையான்றதை நான் யூஸ் பண்ணிட்டு சொல்றேன் பட் ஆனா லோ காஸ்ட் அதாவது நீங்க கட்லா ரோகு பிடிக்கிற அப்படினு இருந்தீங்கன்னா நீங்க மோனோஃபிலம் லைன் யூஸ் பண்ணாம இது மாதிரி 180 ரூபாய் கொடுத்து வாங்குனீங்கன்னா ஒரு 40 mm 30 mm வாங்குனீங்கன்னா நல்ல லைஃப் தரும் பிரைட பொறுத்தவரை எப்பவுமே அறாது மோனோஃபிலம் லைன் கூட அற வாய்ப்பு இருக்கு பிரைட் அறாது நம்ம அதை மெயின்டெய்ன் பண்றதுல தான் இருக்கு So அதை எப்படி மெயின்டெய்ன் பண்ணனும்ன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன் அதை எப்படி யூஸ் பண்ணனும் அப்படின்றதை சோ இது பாத்தீங்கன்னா 180 ரூபாய் இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா அதாவது 26 mm சைஸ்ல இருந்து 40 mm வரையும் ஒரே ரேட் தான் விக்கறாங்க அதுக்கு மேல போச்சுனா அது ரேட் அதிகமா இருக்குமா தெரியல நான் வாங்கல இது 28 இது 26 வாங்கி இருக்கேன் So இது வந்து பாத்தீங்கன்னா வர்த்தவல் தான். Just நீங்க ட்ரை பண்ணனும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ட்ரை பண்ணனும்னா தாராளமா வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஏனா பிரைட் எப்படி இருக்குன்றதே சில உங்களுக்கு வந்து தெரியல. ஓபனா சொல்லணும்னா சோ நீங்க இது மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்க. இதோட லிங்க் வந்து கீழ தரேன். வாட்ஸ்அப் லிங்க் நீங்க அவரை कांटेक्ट பண்ணிட்டு நீங்க என்னென்ன பொருள் வேணும்ன்றத கேட்டலாக்ல ஆட் பண்ணி அவருக்கு சென்ட் பண்ணீங்கனா சைஸ் வரியா அத அம்ச்சிங்கனா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதோட மாடலை வந்து நான் காமிக்கிறேன் எப்படி அனுப்பணும்ன்றத. அப்படி அனுப்பி கேட்டிங்கனா அவருக்கும் பொருள் அனுப்புறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க கேக்குற பொருள் கரெக்ட்டா வரும். சோ அதுக்காக தான் சொல்றேன். அந்த டெம்ப்ளேட் காமிக்கிறேன் நான். லாஸ்ட்ல காமிக்கிறேன். மறக்காம லாஸ்ட் வரையும் பாருங்க. Next வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபிராக்ஸ், சீட்டோ ஃபிராக்ஸ். So இது ரெண்டு ஃபிராக் வாங்குனா ஆல்ரெடி இது நிறைய வீடியோல சொல்லி இருக்கேன் இந்த சீட்டோ ஃபிராக்ஸ் பத்தி. So இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரே ரேட் தான் 180 ரூபாய். இதோட சைஸ் 50 mm. தென் வந்து பாத்தீங்கன்னா 13 கிராம். So பட் ஆனா இது வந்து ஒரு மீன் ரெண்டு மீன் ஒரு நாலு மீன் வரையும் தாராளமா பிடிக்கலாம். அதுக்கு அப்புறம் இது கேரிய வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் இது. ஆனா இது ரிசல்ட் நல்லா இருக்கு. அதுக்காக தான் வாங்குறாங்க. இது 180 ரூபாய். ஒன்னு ரெட் ரெட் வாங்குனேன். அப்புறம் green as usual. நான் முக்கியமா இத வாங்கி ட்ரை பண்ணனும்னு பார்த்தது இதுதான். பாருங்களேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த முள்ளு தெரியுதா? ஒயிட்ல தெரியும் நினைக்கிறேன். தெரியுதா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா சோர் ஃபிஷிங்க்கு நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஸ்டீல் இது. சோ எனக்கு தெரிஞ்சு 10 கிலோ தாராளமா தாங்கும் இது. சோ அதுக்காக தான் இத வாங்கி இருக்கேன். இது வந்து ரெண்டு முள்ளு பாத்தீங்கன்னா 50 ரூபாய். தாராளமா வாங்கலாம். இதோட பெனிஃபிட் என்னன்னா மீன் அடிச்சதுனா நம்ம லாக் பண்ணனும் அவசியம் கிடையாது. இது ஆட்டோ லாக் ஆயிடும். இது வந்து சி ஹூக்னு சொல்வாங்க. வேற ஏதாவது நேம் சொன்னீங்கன்னா மறக்காம அந்த கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஏனா ஒரு இடத்துல ஒரு நேம் சொல்றீங்க. சோ இது வந்து ரெண்டு முள்ளு வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபாய். இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரியுதா? தெரியலன்னு நினைக்கிறேன். சரி நானே சொல்றேன். சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 8x0 2 குவாண்டிட்டி 50 ரூபாய் இது. அதேதான் இது வந்து சேம். ஆனா இது எதுக்கு வாங்கி இருக்கேன்னா இப்போ வந்து கல்லிடை மீன் பிடிக்கும்போது சேம் முள்ளு தான் இது. அதே முள்ளு தான். ஆனா இது சின்ன சைஸ். இது எதுக்கு வாங்கி இருக்கேன்னா இப்போ வந்து கல்லிடையில உயிர் எறா போடுறோம்னு வெச்சுக்கோங்களேன். அலுமினிய ஹூக் தான் போடுறோம். அலுமினிய ஹூக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் லாக் பண்ணிட்டு தூக்கி அடிச்சோம்னு வெச்சுக்கலாம் கழுல வாய்ப்பு இருக்கு. அந்த தண்ணியில பட்டு பட் ஆனா இதுல ஒரு வாட்டி லாக் பண்ணிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் தாராளமா நிக்கும் இது. சோ அதுக்காக தான் வாங்குறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோ 4 கிலோ தாராளமா தாங்கும் இந்த முள்ளு. சோ பாறை மாட்டினாலும் ஆட்டோ லாக் ஆகும். நம்ம அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது நானே செய்யலான்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் வாங்கலாமே. ஒரு 60 ரூபாய் தான் இதோட ரேட்டு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்படி சார் கேட்ஃபிஷ்லயே கேட்ஃபிஷும் பிடிக்கலாம். அது ஏரி வாழையா ஏரி வவ்வாலா அது என்னன்னு தெரியல. ஏரி வாழம் தான் நினைக்கிறேன். சோ அது பிடிக்க இது நல்ல ரிசல்ட் தரும். இது ஏரி வாழை எங்க இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இடம் தெரியல. சோ நம்மளும் போய் பார்த்தா தானே தெரியும். இதோட ரேட் வந்து 60 ரூபாய். நல்லா வெயிட்டா தான் இருக்கு. 23 கிராம் நினைக்கிறேன் இது. சோ இதோட ரேட் வந்து 60 ரூபாய். இதெல்லாம் வாங்கணும்னு ஆசை. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஒரு மீன் மாடுதான் பார்ப்போம். சோ இது வரைக்கும் வாங்கின பொருள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிளஸ் நம்ம கூட இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து வாங்கியிருந்தேன். ஏன் சேர்த்து வாங்குறேன்றத ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வாங்குனீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் கம்மியாகும். சோ அதுக்காக தான் சொல்றேன். சோ அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். ஒருத்தரா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நஷ்டமா தான் தெரியும். சோ அதே மாதிரி பேசும்போது அவர்கிட்ட கேட்கும்போது இது மாதிரி சேனல் வச்சிருக்கோம் ப்ரோ, இது மாதிரி வீடியோ போட்டுக்கலாமா, அன்பாக்சிங் வீடியோ போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தோம். சோ அவரும் போட்டுக்கலாம்னு சொன்னாரு. தென் வந்து அவர் வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. நான் இது மாதிரி சில பொருள் அனுப்புறேன் ப்ரோ, பாருங்க எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க, நான் ஒரு கிஃப்ட் மாதிரி அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே ப்ரோ அனுப்புங்க அப்படின்னோம். சோ அவர் சில பொருள் அனுப்பிச்சிருக்காரு. இது வரைக்கும் பார்த்தது வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணி வாங்கணும். இதுக்கப்புறம் அனுப்புனது வந்து பாத்தீங்கன்னா அவரா தான் அனுப்பிச்சது. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பாருங்க பாப்பப் பால். இது வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து சைஸ் கொடுக்கல. லுக்கானா பிராண்டு. இது எனக்கு தெரிஞ்சு 12 mm பால். இது வந்து பிளாஸ்டிக்கும் கிடையாது ரப்பரும் கிடையாது. பஞ்சு மாதிரி. ஸோ இது வந்து நல்லா இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 18 பால்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இது. ஸோ இது ரொம்ப நாள் வாங்கணும்னு பார்த்துருந்தோம். பார்ப்போம் இது எப்படி இருக்குன்றத. நான் இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் இதை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிலர்கிட்டயும் இருக்க வேண்டியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய யூஸு. இதில் வந்து விரால் பிடிக்கிறதுக்கு லிப் கிரிப்பராக யூஸ் பண்ணுவேன், பிரைட் கட் பண்ணுறதுக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று நான் ஒன்று வச்சுருப்பேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நைஃப் இருக்கும். ஸோ இது அமைச்சிருக்காரு, இது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஸோ யூஸ்ஃபுல்லானதாக அமைச்சிருக்காரு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இப்படி மடக்கிட்டு இந்த லாக்கை இப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நின்றுடும். ஸோ இது ஒன்று அமைச்சிருக்காரு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீடர் செட்டப், ஃபுல் செட்டப்பாக அமைச்சிருக்காரு. பாப்அப் பாலோட போட்டு நல்லா ஊக்கு வந்து நல்லா டெம்பராக இருக்குது. ஸோ இந்த ஊக்குக்காக தான் அலைஞ்சிட்ருக்கோம், நம்மளுக்கும் கிடைக்கவே மாட்டுது. ஸோ ஃபுல் செட்டாக அமைச்சிருக்காரு. ஸோ இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அமைச்சிருக்காரு, ஆங்கிலர் சாய்ஸ்ன்னு போட்டு அமைச்சிருக்காரு. சரிதா, ஆங்கிலர் சாய்ஸ்ன்னு போட்டு ஒரு கேப் அமைச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட் அமைச்சிருந்தாரு, நம்ம சைஸ் கேட்டிருந்தாரு. ஸோ டிஷர்ட் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஃபுல்லாக காமிக்க முடியுமான்னு தெரியல. ஸோ விரால் சிம்பிள் போட்டு ஆங்கிலர் சாய்ஸும் போட்டு அமைச்சிருக்காரு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலர்ஸ் இப்படி தான் டிஷர்ட் போட்டுட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் அப்படி இல்லை, ஆஸ் யூஷுவல் எப்படி போவோமோ அப்படியே போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நல்லா இருக்கு. ஸோ இது வரைக்கும் இப்போ காமிச்ச பொருள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. அதர் தென் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து காசு கொடுத்து தான் வாங்கினேன். சில ப்ராடக்ட்ஸை வந்து வந்து டெலிகிராமில் நான் பிரைட்லாம் அமைச்சிருப்பேன், ரிக்கிமாரோ பிரைடு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலர் சாய்ஸ்லேருந்து அமைச்சது. சில பிரைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஷாப்லேருந்து அமைச்சிருப்பேன். ஸோ டெலிகிராமை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுறதை வந்து உங்களுக்கு தெளிவாக காமிக்க முடியும். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, அதுக்காக தான் சொல்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் 1 year ஆச்சு, நம்ம சேனல் வந்து இது வரைக்கும் 3.8 தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் இன்னுக்கும் மேலுக்கும் என்னால் போட முடியும். ஸோ நிறைய வந்து நம்மளுக்கு ஆஃபர்ஸ் வருது. ஸோ நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான், நம்ம வீடியோ வந்து அவ்வளோ ப்ரொமோட் ஆகலை. ஸோ இருந்தாலும் நம்மளுக்குன்னு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு 200 பேர் 300 பேர் இருக்கீங்க. ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணுறது, எனக்கு கேரிங்காக பேசுறது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. அதனால தான் இன்ன வரைக்கும் நான் இந்த சேனலை விடாமல் இந்த ஃபிஷிங்கில் பற்றி எதாவது புதுசாக போடணும் டிஃப்ரெண்ட்டாக மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டாக போடணும்னு தான் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா கட்லா ரோகுக்கு போயிட்டு இப்போ விராலுக்கு இறங்கியிருக்கேன். ஸோ விராலில் நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலும் நான் வீடியோ போடணும். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் என்னாலும் வீடியோ போட முடியும். ஸோ இந்த ஆங்கிலர் சாய்ஸை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் வந்து கீழே அவங்களோட காண்டாக்ட் நம்பர், அவங்க வாட்ஸ்அப் லிங்க், எங்கே இருக்குது லொக்கேஷன் எல்லாத்தையும் நான் தரேன். ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் உங்களோட சஜஷனை மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா மறக்காமல் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி டைப் பண்ணோன்னா இது மாதிரி 1 by 1 கரெக்டாக சைஸு ப்ரைஸு எல்லாத்தையும் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க ஈஸியாக உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே பிளாகிங் பண்ணிகிட்ருக்கோம், இங்கேயே நம்ம பொருள் வாங்கிட்டுருக்கோம். கல்கத்தாவுக்கு ஒரு வாட்டி போனேன். ஸோ அங்கேயும் சில ஷாப்ஸை பார்த்தேன். அங்கே ஒரு ஷாப்ஸில் ஒரு பிளாகிங் எடுத்திருந்தேன். ஸோ அந்த ஷாப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் தரேன், அதோடய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் நான் அதில் சொல்கிறேன். ஸோ அவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம ஒரு பிளாகிங் எடுத்திருக்கோம். ஸோ அங்கே இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கெல்லாம் ப்ராடக்ட்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. பட் என்னென்ன மைனஸ் இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பிளாகிங் வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.